அப்பா என்ன நிறைய படின்னு சொன்னதை விட படிக்காதுன்னு சொல்றது. ஒரு சில கடினமான காலங்கள் உண்டு, சாப்பாடு இல்லாம இருந்த காலங்கள் உண்டு, ரோட்ல படுத்திருக்கிற டைம் இருந்திருக்கு. பகுத்தறிவு தான் ஒரு மனிதனுக்கு தேவை. அதை வந்து படிப்புனாலதான் கிடைச்சது. அந்த படிப்பு எங்க அப்பாவாலதான் கிடைச்சது. வேலைக்கு போறேன்னா அப்பா அனுப்ப மாட்டாரு, இதுல நான் பாத்துக்கிறேன்டா, நீ உன் வேலையை மட்டும் பாரு, காலேஜ் போறியா அதை மட்டும் வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்கூல் டைம்லயும் நான் நல்லா படிக்கிற பையன், அதுக்கு காரணமும் எங்க அப்பா தான். காலைல 5 மணிக்கெல்லாம் எழுப்பி படிக்க வைக்கிறது, அவர் சம்பாரிச்சாதான் சாப்பாடுங்கிற நிலையிலையும் என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டார். துணி துவைக்கிறதோ இல்லை வீட்டு வேலைகள் செய்கிறதோ மற்ற வேலை, நான் உனக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ பக்கத்தில் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஸ்கூலு, அப்போ ஆட்டோ வச்சுருக்காருங்கிறதுனால தினமும் கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு வந்து விட்டுருவார் வீட்டில். இந்த பையன் புள்ள நடக்க வேணாம் அப்படின்ட்டு. இப்போ நான் வரைகிறது அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அப்பா தான் முதல்ல கையை பிடிச்சி அந்த யானையையும் பானையும் வரைய சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து வந்தது தான் நான். 3 வேளையும் ஹோட்டல் தான், 10 வருஷமும் ஹோட்டலில் சாப்பிட்டு. அப்பா என்ன நிறையா படின்னு சொன்னதை விட படிக்காதுன்னு சொல்கிறது அது. ஏன்னா நான் குடும்ப கஷ்டங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு படிக்க பிடிக்கும். அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சதெல்லாம் நான் படிப்பேன். நான் தினமும் நான் லேட் நைட் தூங்குவேன். நான் ரொம்ப நேரம் படிக்கிறத பார்த்துட்டு அவர் படிக்காதப்பா, சீக்கிரம் டைம் ஆகுது தூங்கு அப்படின்னு சொல்லுவார். காலைல சீக்கிரமாக எழுந்துட்டு படிப்பேன், கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம், நானே எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ 10th வந்து 492 மார்க் எடுத்திருந்தேன் 500க்கு. நம்ம கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான், சென்னை மாநகராட்சி பள்ளியில், மாநகராட்சியில் 2வது இடம் பிடிச்சிருந்தேன். 527 எடுத்திருந்தேன் ப்ளஸ் டூவில் பயாலஜி மேக்ஸ். ஒரு 10 வருஷமாக சென்னையில் நானும் அப்பா தம்பி 3 பேர் தான் இருக்கும். நீங்கள் அப்பா கூட தான் இருக்கும்? அப்பா கூட இருக்கும். முக்கியமாக அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவில் இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு தான். அதனால் அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு சாதாரண குடும்பத்தில் கிடைக்கிற அந்த 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு சரியாக கிடைக்காது. அப்பா அதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ ஆகணும்னு தெரியும் நமக்கு. 400-500 ரூபாய் வைக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் நானும் தம்பி 3 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு போகிறதுனால ஒரே ஒன்றாவும் சாப்பிட முடியாது. இப்போ அவனுக்கு ஒரு 100, எனக்கு ஒரு 100, அப்பாவுக்கு வேறு 100, இவ்வளோ ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 300-400 தேவைப்படும் போது சாதாரணமாக வீட்டில் செஞ்சால் கூட அவ்வளோ வராது. அப்போ வீட்டில் 4 பேர் இருந்து செய்யக்கூடியதை அப்பா தனியால் செய்யும்போது பெரிய கஷ்டம். அடிப்படையான தேவை அது உணவுங்கிறது, அது இல்லாதது பெரிய கஷ்டம். அது இல்லாமல் படிக்கிறதுக்கு அப்பா வந்து பணம்லாம் பார்க்க மாட்டார், படிக்கல எந்த டியூஷன்னாலும் சேர்த்து விட்டுருவார். நான் கொஞ்சம் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னை வந்து பணம் அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஸோ 10th வந்து 492 மார்க் உண்மையாக வரைஞ்சி கொடுக்க நான் முதல்ல ஆரம்பித்தது 150 ரூபாய்க்கு. இப்போ இது 1000 ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு படிக்கிற பையன் என்னவா இருந்தாலும் நம்ம வந்து ரோட்டில் உட்காந்து எப்படி ஸ்கெச் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க, எப்படி இருந்தது? இல்லை சார், அப்படி கிடையாது. சாலைங்கிறது வந்து இழிவான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது எல்லா மக்களையும், எப்படிப்பட்ட மக்களையும், அதாவது உயர்தட்டு மக்கள்லேருந்து இங்கே தொழிலாளர் வர்க்கம் வரைக்கும் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம்னா அது சாலையாக இருக்குது. அதில் போய் நம்மளுடைய திறமையை நேரடியாக அவங்ககிட்ட காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்குங்கிறத என்னோட கருத்தை தவிர அது ஒரு இழிவான கிடையாது. இந்த ஆர்டர் வந்து 2 நாள் முன்னாடி செம்பருத்தி அக்கான்னு ஒருத்தங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அங்கே திருநங்கை 2 பேரும் இவங்க வந்து எனக்கு இதை கொடுத்துட்டு உடனே 500 ரூபாய் எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கடைசியில் இல்லைங்க இது வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது எப்படி இருக்கும்? அந்த நேரம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், அது இயல்பு தான். நான் வந்து அதையும் தாண்டி நான் இன்னொன்று வரைஞ்சேன் அப்படின்ட்டு கடந்து போயிடுவேன். எப்பவும் நம்ம வரைகிறோம், இன்னொன்று எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டோம் அப்படின்னு கடந்து போயிடுவோம்.